Thank you.
சகோதர சகோதரிகளே, சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளிலே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த குறித்த வழி விழா சிறப்பிப்பதற்காக திருப்பலையில் பங்கெடுத்து ஜெபிக்க வந்திருந்த அனைத்து அருட்தந்தைகளுக்கும், பாளை மறை மாவட்டம் முதன்மை குரு பேரருள் திரு அந்தோடிசாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போல இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்காக ஆலங்குளம் பங்கு தந்தை அருள் திரு ஸ்டீபன் அவர்களும் அருள் சகோதரி அவர்களும் பகல் இரவாக வெகு நேரமாக இங்கு வந்து இருந்து நேற்று இரவு 12 மணி நேரம் கூட அமர்ந்திருக்கிறார்கள். அவ்வாறு அமர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளும் தயாரித்திருக்கிறார்கள். எங்கள் பங்கு தந்தவர்களுக்கும் அருள் சகோதரி அவர்களுக்கும் இன்னும் மாணவ மாணவியருக்கும் இந்த விழாவை சிறப்பிக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். இன்னும் இந்த விழாவினுடைய தலைவர் மிக எளிமையானவர், கத்தோலிக்க புதுவாழ்வு குழுவினுடைய ஒரு மூத்த சகோதரர் திரு மிக்கேல் அவர்கள். இந்த கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழு எங்கெல்லாம் பணி செய்கிறார்களோ அங்கெல்லாம் உடன் சென்று உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள். அவர்கள் இங்கே வந்து சிறப்பித்திருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள், வாழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்தை அன்போடு தெரிவிக்கின்றேன். வாழ்த்தை நன்றியையும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உரித்தாக்குகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழு நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம், இந்தியா, ஆசியா முழுவதுமாக ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே உழைத்துக் கொண்டிருப்பவர்கள், அதற்காகவே ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள். ஜாதி மத இன வேறுபாடு எதுவும் இல்லாமல் எல்லா மக்களையும் கடவுள் அன்பு செய்கிறார் என்ற செய்தியை எல்லா இடங்களுக்கும் பறைசாற்றி எல்லாருக்கும் ஜெபித்து நோய் பிணைகள் எல்லாம் குணமாகி ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். எங்கள் கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெப குழுவினர் அனைவருக்கும் இந்த குழுவை ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற வேதியார் சகோதரர் திரு இருதயசாமி அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவிக்கிறேன். இன்று ஒரு முக்கியமான நிகழ்வை குறித்த வழிவிழாக கொண்டாடுகிறீர்கள். அதே போல சகோதரர் வேதியர் இருதயசாமி அவர்களும் இந்த வேதியர் பணியை ஏற்று 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார்கள். எனவே அவர்களையும் உடனாரம் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்களுக்காக நாம் சிறப்பான முறையில் ஜெபிப்போம். அந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் பல இடங்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் வாழ்த்துவதற்காகவும் பரிசுகள் வழங்குவதற்காகவும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவிக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இந்த ஊரில் உள்ள மக்களுக்காக சிறப்பான முறையில் நன்றியை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு ஒரு விழாவை கொண்டாடுகிறோம், இந்த விழாவை குறித்து வெள்ளி விழாவை கொண்டாடுகிறோம். இதை கொண்டாடுகிற போது நான் நினைவு கூர்ந்து ஜெபித்தேன், என்னுடைய பெற்றோர்கள் இவ்வாறு குருவாக உருவாக்கி ஆண்டவர்களுக்காக ஊழி செய்வதற்காக எனக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவேதான் நான் இந்த பணியை ஏற்றுக்கிறேன். நான் என்னை பொறுத்தவரையில் என்னோட அப்பா இந்த சகோதரர் டிபி சொன்னார்கள், அவங்க நல்ல முறையில் சேவை செய்வாங்க. பகலையோ இரவிலையோ யார் வந்து கூட்டாலும் சரி, மருத்துவ உதவியோ என்ன உதவி தேவையோ, எந்த நேரத்தில் சாப்பிட நேரமா இருக்கலாம், ஓய்வு எடுக்கிற நேரமா இருக்கலாம், எந்த நேரத்தில் ஆட்கள் வருவார்கள், எப்போதுமே உதவி செய்கின்ற தாராள மனம் படைத்தவர்கள், அவர் சேவை செய்கிற மனப்பான்மை உள்ளவர்கள். அதே போல எங்களுடைய அம்மாவை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அவங்களாம் ஒரு புனிதை போல வாழ்ந்தவர்கள். இதனால்தான் அந்த குடும்பத்தினுடைய எல்லா பிள்ளைகளும் கடவுளுக்குள் புனித வாழ்க்கை வாழ வழி நடத்தியிருக்கிறார்கள். இங்கே அவர்களை நினைத்து பார்க்கிறேன், அவர்கள் எங்களை நல்ல முறையில் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிப்போம், அவர்களையும் நினைத்து பார்க்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதைத் தொடர்ந்து நான் கல்லூரியில் படிக்கிற போது அம்மா கேன்சர்ல படுத்திருந்தாங்க. அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, குருமடத்துக்கு போகிறோம்னு சொன்னாங்க, அப்படி போக போறையான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன போதும் ஏதோ ஆகணும்னு நினைச்சு ஒண்ணுமே சொல்லல. அப்பாவுக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும், கல்லூரி படிப்பை முடித்த பிறகு இந்த குருமட படிப்புக்குள்ள நுழைந்தேன். அதன் பிறகு அம்மா அப்பா ஆண்டவருக்குள்ள நித்திரையான பிறகு ஆண்டவரை சந்திக்க போன பிறகு அதே பணியை என்னுடைய மூத்த சகோதரர் கண்ணி இவர்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் படிப்பதற்கும் வேலை வாங்கி கொடுப்பதற்கும் அவர்கள் திருமணத்திற்கும் இன்னும் துறந்த வாழ்வுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கும் எல்லா நிலையிலும் என்னென்ன உதவி செய்வதற்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றோர்களுடைய நிலையிலிருந்து செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நினைத்து பார்க்கிறேன், அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் உற்றார உறவினர் அனைவருக்கும் இதயம் கனிந்த மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவிக்கிறேன். அதே போல இந்த பணியினுடைய ஆசிரியர்கள் அருள் சகோதரிகளோடு இணைந்து பணி செய்கின்ற ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கும் உதவி செய்திருக்கிறார்கள். எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறுவதற்காக உழைத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நான் பணிபுரிகின்ற இந்த சேரன் மகாதேவி பங்களிலிருந்தும் மிகுந்த விசுவாசத்தோடு கூடிய இறை மக்கள் அவர்களும் இந்த விழாவில் பங்கெடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த குறித்த வெள்ளி விழா குறித்த வெள்ளி விழா என்று கொண்டாடுகிறோம். முதன் முதலாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியையும் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளிலே சொல்ல விரும்புகிறேன். பியூசி படித்து முடித்து
சில நல்ல புத்தகங்களை வாசிப்பது உண்டு. இந்த அருளானந்தருடைய புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். அவர் போர்த்துக்கல் நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு வந்து மறையை பரப்பி நோயாளிகளை குணமாக்கி அநேக மக்களுக்கு நன்மை செய்து அதற்காக கொல்லப்பட்டார். கடைசியாக தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் போது இதை போல ஒரு மறை சாட்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கூட எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேளையில என்னுடைய மூத்த சகோதரர் அத்தவணி சகோதரர்களோட தென்காசிக்கு பூஜைக்கு போனோம். போன உடனே அருள் தந்தை அருள் அடிக்கிறார். அவங்க குறும்படத்துக்கு போகிற அப்படின்னு சொன்ன உடனே கேட்டாங்க. சில நல்ல புத்தகங்களை கொடுத்தாங்க. அதன் விடுமுறைகளை சந்தித்தார்கள். கடிதம் மூலமாக எனக்கு நல்ல வார்த்தைகள் எழுதினார்கள். தென்காசிக்கு போகும்போது அதன் அருளை சந்திச்சுட்டு கீழே வரும்போது இந்த பூஜைக்கு ஒரு சில சின்ன பயங்கர ஒன்று தான் இருந்தாங்க. இந்த பையன் குறும்படத்துக்கு போறான்னு சொல்றாங்க. இடுப்புல சைக்கிள் சேனல் கட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. குறும்படத்துக்கு போற பையன் இடுப்புல சைக்கிள் சேனல் கட்டிருக்கிறான்னு சொன்னாங்க. சைக்கிள் சேனல் கட்டினா இது ரவுடிங்கிறது இல்லை, வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது. அது செலவு இல்லாம ஒரு சைக்கிள் சேனல் சுத்தப்படுத்தி பெல்ட்டா கட்டிக்கலாம், அதுக்காக தான் கட்டியிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு முறை அது பயன்பட்டது. இங்கிருந்து தென்காசியில காலை 8 மணி திருப்பலி நடைபெறும். இங்கிருந்து திருப்பலிக்கு போகிற போது வீட்டுல யாருக்குமே தெரியாம காலையில 4:00 to 5:00 முன்பாக ஊரை விட்டு திருப்பலிக்கு புறப்பட்டு செல்வது உண்டு. ஒரு புறமே வட்டாலும் வழியாக போனேன். போகும்போது சில நேரங்கள் நாய்கள் வரும். அந்த நாய்களை விரட்டுவாங்க ஆட்கள் சத்தம் போடாமல் நின்றுவிடும். அன்னைக்கு 4-5 நாய் வந்தது ஒருத்தருமே விரட்டுறது ஆகல. 5 மணிக்கு முன்பாக உடனடியாக இடுப்பில் இருக்கிற பெல்ட்டை அந்த சைக்கிள் செல் கட்டி அடிச்சு ஒழிப்பிடுச்சு. அதுக்கு தான் பயன்படுத்துது. அடுத்து திருப்பலிக்கு சென்றிருக்கிறேன். இவ்வாறு திருப்பலியில தென்காசியில 3 முறை திருப்பலியில பங்கேற்போம். முக்கிய தூதர் விழா, கிறிஸ்துமஸ் விழா, ஈஸ்டர் விழா, இந்த 3 நாட்கள் தான் திருப்பலியில பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும். அதனால பல மாதங்களுக்கு முன்பாக நினைத்துக் கொண்டே இருப்பது உண்டு. எத்தனை மாசம் இருக்குது, எத்தனை வாரம் இருக்குது, எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு நினைத்து பார்ப்பது உண்டு. இன்று அதே திருப்பலியை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி ஆண்டவருக்குள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு முதன் முதலாக எனக்கு வழிகாட்டிய அருள் தந்தை அருள் அடிகளாருக்கு மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவிக்கிறேன். மனமார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல சகோதரர் மிக்கல் அவர்கள் சொன்னாங்க, உன்னால 5 நிமிடம் 10 நிமிடம் தான் பேசுறாங்க, நல்ல பல மணி நேரங்கள் பேசுறாருன்னு சொல்லுவாங்க. அது ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் என்னை வளர்த்திருக்கிறார். அதற்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள் அருள் தந்தை அமல்ராஜ் அடிகளார். அவருடைய வாழ்வும் வார்த்தையும் அதிகமாக தொட்டது. இவன் எல்லா இடத்திற்கும் சென்று எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக என்னை உந்தியது. அதனால் இந்த பணி செய்ய கடவுள் என்னை பயிற்சி கொடுத்திருக்கிறார். அதற்காக அருள் தந்தை அமல்ராஜ் அடிகளாருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல அருள் தந்தை பொற்பான் அடிகளார் படிப்படை பயிற்சியின் போது புளியம்பட்டியில பயிற்சி கொடுத்தவர்கள் அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களா நன்றி இருப்பீங்க. என்ன வெளியோட பூசை வந்திருக்கிறாங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க, கொண்டாட்டம் நடந்திருக்கிறது நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த கொண்டாட்டத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன பொறுத்தவரையில ஆயிரக்கணக்கான மக்கள் மேடப்பட்டு விழாவில் பாராட்டி பல பரிசுகளை கொடுக்கறது ஒண்ணுதான். ஒருத்தருமே பாராட்டாம ஒரு பரிசுமே கொடுக்காம அமைதியா வந்து இந்த ஆலயத்தில் பூசை வைக்கிறது எனக்கு ஒண்ணுதான். இருந்தாலும் கூட கடவுள் இந்த நிலையில உங்களுடைய அன்பை கொடுத்திருக்கிறார். பலர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள், சிறப்பித்திருக்கிறீர்கள். என்னுடைய சகோதர சகோதரிகளும் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து அந்த மகிழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு அன்பான வரவேற்பை கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் பாராட்டுகிறேன். அதனால பாராட்டு விழா நடந்தாலும் சரி, அதற்காக நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது கல்மணங்களை கட்டினாலும் சரி, எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஆனா ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும். என்ன பொறுத்தவரையில மக்கள் போற்றினாலும் சரி தூத்தினாலும் சரி, இந்த கோயிலில் போனீங்கன்னா கோயிலில் போன உடனே நீங்க முதல்ல ஒரு உருவத்தை பார்ப்பீங்க. கோயில் உள்ள முதல்ல என்ன பார்ப்பீங்க, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வாழ்வு வருவதற்காக தன்னுடைய உயிருக்கு மேலாக கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார். அதனாலதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிரை கொடுத்து உலக மக்கள் எல்லாம் வாழ்வு வருவதற்காக உயிரை கொடுத்தார். அந்த அன்பினாலும் நான் தொடப்பட்டேன். அதனால இன்னைக்கு நற்செய்தி அறிவிப்பதிலும் சரி, நோய் பணியாளர்களுக்காக ஜெபிப்பதிலும் சரி, இந்த பணியை செய்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த அன்பினால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அநேக மக்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய சிந்தனையும் என்னுடைய பேச்சும் என்னுடைய ஜபமும் என்னுடைய பணியும் என்னுடைய வாழ்வும் அதற்காக அது தவிர வேற எதையும் நான் செய்யவும் விரும்பவில்லை. வேற எதையும் செய்வதற்கோ நினைப்பதற்கோ விரும்பவே இல்லை. அந்த அன்பினால நீங்கள் எல்லாருமே தொடப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த முத்துகிருஷ்ணபேரில் எல்லா மக்களும் ஆண்டவருடைய அன்பினால் தொடப்பட்டு அந்த அன்பை உணர்ந்து அனுபவிக்கிற போது உங்களுக்கு சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமல் இருக்காது, சமாதானமா இருப்பீங்க, ஒற்றுமையா இருப்பீங்க, ஆண்டவர்களும் மகிழ்ந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவருடைய அன்பினால நீங்கள் எல்லாரும் தொடப்பட்டு ஆண்டு
ஆண்டவருக்கும் மகிழ வேண்டும் என்று எல்லாருக்கும் வாழ்த்து கூறி ஜெபித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.